Hello friends, welcome to Prathi's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு டெசர்ட் ரெசிபி தான். அதாவது Drunken Pears. நம்ம இது வந்து ஒரு பேரிக்காவையும் ரெட் வைனையும் வச்சு பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 200 ml ரெட் வைன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது நான் ஆல்கஹாலிக், சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். அது கூட ஒரு 200 ml தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக 400 ml ஆயிருக்கு. இதுக்கு நான் ஒரு 80 grams ஆஃப் சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இது கூட 2 பட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சக்கரை கரையிற மாதிரி நம்ம நல்லா இதை கலந்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு பேரிக்காவை நல்லா நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு அதுவும் இது கூட சேர்த்து நல்லா இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் பேரிக்காவை தோல் சீவி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்து இதை நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஸோ இதை வந்து பேரிக்காவை அடுத்த சைட் வந்து நம்ம டர்ன் பண்ணி விடணும். நம்ம அப்பப்போ ஒரு 5 minutes ஒன்ஸ் இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டுருக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் அந்த ரெட் வைனோட அந்த எசன்ஸ் வந்து பேரிக்காக்குள்ளே போகும். ஸோ இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது நல்லா நம்ம வேக வைக்கணும். இது இன்னும் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும் இது. ஸோ திரும்பவும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பேரிக்காய் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து இந்த பேரிக்காவை வந்து ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முழுசாக வேகும் போது ரொம்ப நேரம் எடுத்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு 1/2 hour நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ குக் பண்ண பேரிக்காவை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதோட கலரே பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா இது ரெட் வைனை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிச்சம் இருக்க ரெட் வைன் சிரப்பை வந்து இன்னும் கொஞ்சம் குக் பண்ணும்போது அது நல்ல ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக கிடைக்கும். அதை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு இன்னும் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். ஸோ இதை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நீங்கள் வந்து சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீமோடையும் இதை சாப்பிட்லாம், இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயும் சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.